குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஒரு காமனான டாபிக் பார்க்கலாம், என்னன்னா தைராய்டு பிரச்சனைகள். அது ஏன் வந்து இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் பெண்கள், அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, அவங்க 12 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, 60 வயசு ஆன பெண்ணாக இருந்தாலும் தைராய்டு இருக்குங்களா, டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தைராய்டு வந்து இவ்வளோ முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா, தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து நம்ம கழுத்தில் முன்பகுதியில் இந்த இடத்துல ஸ்கின்க்கு கீழே இருக்கிற ஒரு கிளாண்டு. ஸோ அது வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கிற கிளாண்டு. ஸோ அது எப்போ ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னா, மூளைக்கு கீழே அடிப்பகுதியில் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுற ஹார்மோன் வந்துச்சுன்னா, அதுக்கு ரெஸ்பான்சிவாக தைராய்ட்லேருந்து சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். ஸோ இது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்ம தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸுமே தைராய்டை சார்ந்து தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ முடி உதிர்ந்தாலும், ஸ்கின்னு திக்கானாலும், இல்லை வந்து நம்ம வெயிட் ஜாஸ்தியானாலும், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆனாலும், நம்மளுக்கு ஃபுல் பாடி வந்து பெயின் ஆனாலும், கால் நகங்க ஸ்கின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கலர் கருப்பானாலும், எல்லாத்துக்குமே வந்து இந்த தைராய்டு வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. ஸோ இந்த பெண்களுக்கு இது இது எச்சானா கம்மியான என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, தைராய்டு இதில் வந்து ரெண்டு சொல்லுவோம், ஹைப்போ தைராய்டிசம் இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டிசம், கம்மியாக இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்களோட ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அவங்க எப்போவுமே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருக்கலாம். அதே மாதிரி வெயிட் ஜாஸ்தி ஆக மாட்டாங்க, ரொம்ப தின்னாவே இருப்பாங்க, அவங்களோட படபடப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தா கரெக்டான சைக்கிள்ஸாக இருக்கும், பட் வந்து கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரலாம். இது ஹைப்பர் தைராய்டிசம். இதே வந்து ஹைப்போ தைராய்டிசம், அதுதான் வந்து ரொம்ப காமன். அது வந்து 12 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ 12 வயசு பொண்ணுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்படின்னா, அவங்க எப்படி ஆவாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் ஆவாங்க, அதே மாதிரி இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும், அவங்க சீக்கிரமாக இப்போ எந்திரிச்சு நான் சீக்கிரமாக ஃபங்க்ஷன் ஆகணும்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ இந்த நேச்சுரலாக ஒரு ஸ்லோனஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு 12 வயசு, அந்த 20 வயசு வரைக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும், வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போவாங்க, அந்த பிசிஓடி நீர்க்கட்டின்னு சொல்கிறது இன்னும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் அந்த ஏஜ் குரூப். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அது கன்சீவ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், ஏன்னா பீரியட்ஸ் திருப்பி ரெகுலராக இருக்கும். அப்படியே அவங்க கன்சீவ் ஆனாலும் ஃபஸ்ட்டு 2 மாதத்தில் அந்த தைராய்டு சரியாக ஹார்மோன் இல்லை அப்படின்னா, அந்த உள்ள வளர்கிற கரு வந்து ஹார்ட் ரேட் வந்து ஸ்டாப் ஆகிடலாம், இல்லை அது வளராமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி சிவியர் ஹைப்போ தைராய்டிசமில் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபஸ்ட்டு அந்த 3 மாதத்தில் கரு வளர்ச்சியுமே வந்து பெருசாக பாதிக்கப்படும். ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமும் வந்து ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால், அது குழந்தைக்கும் வந்து வயிற்றுக்குள்ளேயே வந்து ஹைப்போ தைராய்டிசம் ஆக்கும். ஸோ அதனால் குழந்தை பிறந்த உடனே சில குறைபாடுகள் வந்து குழந்தைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமே அது முடிஞ்சுது, கொஞ்சம் வயசாயிருச்சு, 40 வயசு அந்த சமயத்தில் ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, திருப்பியும் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், வெயிட் அதிகமாகுவாங்க, சுகர் மாதிரி இருக்கிற டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். டயபெட்டிஸ்னால ஒரு டயர்ட்னஸ் கூட, ஹைப்போ தைராய்டிசம் இருந்ததுன்னா அதனால ஒரு டயர்ட்னஸ், அவங்க நார்மலாக ஃபங்க்ஷனே ஆக முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். ஸோ ஏன் இந்த ஹைப்போ தைராய்டிசம் இவ்வளோ காமனாக லேடிஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு, அது என்ன உணவாக வேணாலும் இருக்கலாம், எல்லாமே மண்ணில் விளைஞ்சது, அந்த மாதிரி இருக்கிற உணவில் வந்து முதல்ல இருந்த அளவுக்கு அயோடின் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி உப்பில் அயோடின் சேர்த்துறோம், எல்லாத்துலேயுமே அயோடின் சேர்ந்து தான் வருது, அது வந்து கூட நம்மளுக்கு அந்த அயோடின் பத்தாமல் தான் இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னா, நம்ம மண்ணில் இருக்கிற தன்மையே மாறி இருக்கிறதுனால அந்த அயோடின் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து சேருது, அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, நம்ம பெண்களோட
உடம்புலையே வந்து இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு எதிர்த்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகுது. அது ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக உருவாகுது, தைராய்டு ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து வேலை செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன் வந்தாலும் அதை நம்மளே கில் பண்ணிக்கிற மாதிரி நடந்துடுறதுனால அதோட ஹைப்போதைராய்டிசம் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதனால தைராய்டு அப்படிங்கிறது நிறைய இடத்துல இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு தைராய்டு இருந்தது அதுக்கு கண்டினியூஸாக மாத்திரை சாப்பிட சொன்னாங்க, அந்த மாத்திரை ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டே இருக்கா, நான் பார்க்க சொல்கிறாங்க திருப்பி நிறுத்தக்கூடாது கம்மி பண்ணுன்றாங்க, இது லைஃப் லாங்காக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மைதான். இது எப்படின்னா நம்மளோட டயபெட்டிஸ் சக்கரை மாதிரி தான் இது. ஒரு தடவை ஹைப்போதைராய்டிசம் டிடெக்ட் பண்ணால் அது திருப்பி திருப்பி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நம்ம லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக மாற்றி நம்மளுக்கு எல்லாமே தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம டேப்லெட்ஸ் கொஞ்ச நாளைக்கு விட்டுடலாம். திருப்பியும் வந்து அது வந்து அதிகமாகற மாதிரி தெரிஞ்சதுன்னா திருப்பியும் டெஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கணும். இது எப்படின்னா நிறைய பேர் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு 3 மாதம் சர்க்கரை இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ சர்க்கரையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. சி, இப்போ நீங்கள் 3 மாதம் சர்க்கரை இருந்தது, டேப்லெட் எடுத்தீங்க இல்லை ஏதோ ஒன்று மாற்றினீங்க, அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. திருப்பியும் நம்ம அதுலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் காலத்துக்கு மாத்திரை இல்லாமல் வந்து போகலாம். பட் அதே வந்து நம்ம அந்த கண்ட்ரோல் எல்லாம் விட்டுட்டு திருப்பி முதல்ல மாதிரியே இருந்தோம் அப்படின்னா திருப்பியும் சர்க்கரை வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் தைராய்டும். ஸோ வந்து கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டோம், நார்மல் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆகிட்டோம், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா திருப்பியும் ஒரு சில பேருக்கு தைராய்டு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஒரு சில பேருக்கு திருப்பியும் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏதோ பெரிய வெளியிலிருந்து வர நோய் இல்லை, அது அது வந்து இன்னைக்கு அது ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறக்கு அதை கண்டுபிடிக்கிறக்கு விஷயம் இருக்கிறனால நம்மளுக்கு அது நிறைய பேருக்கு தைராய்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த தைராய்டை வந்து நம்ம முழுமையாக இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லாமே மாறி நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்து பீரியட்ஸ் ரெகுலராக வந்து வெயிட் கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆகாமல் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த தைராய்டு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம முழுமையாக வெளியே வர முடியும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே. தேங்க்யூ.